இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக அதுக்கப்புறம் ஜோதிட குறிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படிங்கிறது தம்ப்னெயிலில் பார்த்து நிறைய பேர் வீடியோவுக்கு பார்க்க வந்திருப்பீங்க. அதாவது வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியுடைய உச்சமானது நடைபெற போகுது. சனியுடைய உச்சங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சனி கும்ப ராசியில் பயணம் செய்தாலும் அவர் அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய நிலையில் ஏற்ற இறக்கத்தோடு இருப்பார். அந்த மாதிரி மார்ச் 6ஆம் தேதி சனியுடைய உச்சமானது இருக்க போகுது. அந்த உச்சத்தின் காரணமாக இந்த ராசிக்காரங்களுக்கு மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சனியுடைய உச்சத்தின் காரணமாக எந்த ராசிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கோ அந்த ராசிக்காரங்களுக்கான எச்சரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த எச்சரிக்கையோடு இனி வரக்கூடிய இந்த சனி உச்சம் பெற்ற நாட்களுக்கு பிறகு சனியை சாந்த பண்ணுவதற்கு இந்த ராசிக்காரங்க கட்டாயம் சனி பரிகாரம் சிலவற்றை செய்தாகணும். அந்த பரிகாரம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், சனியுடைய உச்சம் உங்களுக்கு தீமை தருமா, அப்படி தரதாக இருந்தால் என்ன பரிகாரம் செய்து அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதிகமாக வந்து வாழ்கிறதே வந்து நவக்கிரகங்களுடைய இயக்கத்தில் என்று சொல்லலாம். இந்த காலகட்டத்தை விட நம் வாழக்கூடிய இந்த காலம் எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ என்னதான் காலம் காலமாக நிறைய விஷயங்கள் மாறி இருந்தாலும் ஆன்மீகம் மாறாத ஒன்றாக இன்றளவும் இருந்துட்டுருக்கு. இன்றைய நிலையில் ஆன்மீகத்தில் பற்று கொண்டவர்கள் இப்போ இருக்கிற டைமில் அதிகமாகவே இருக்கிறோம். அதுபோல் ஜோதிட சாஸ்திரத்திலலாம் மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. அந்த 12 ராசிக்காரங்களுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொருவருமே நாம் இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும். இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகள் கொண்டு தான் நவக்கிரகங்களுடைய கணிப்பே கணக்கிடப்படுது. அதன்படி நவக்கிரகங்களில் குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. குரு பயிற்சி சனி பயிற்சி ஏற்படும் போது அந்த ஏற்படக்கூடிய அந்த பயிற்சினால் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கும், அதே போல் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு துர்விஷ்டமும் இருக்கும். அந்த வகையில் இப்போ சனியுடைய உச்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் ஏற்பட போகுது. அதுவும் பர்டிகுலராக இந்த ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் ஏற்பட போகுது. சனியுடைய இந்த உச்சம் டைமில் இனி எந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். நீதியின் கடவுளாக இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி இரவு கும்ப ராசியில் உச்சம் பெறாரு. அதனால் இந்த ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்தாகணும். ஸோ சனியினால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தடுப்பதற்கு இந்த பரிகாரம் செய்தாகணும். கஷ்டகாலம் தொடங்க போகிறது. ஸோ இந்த கஷ்டகாலத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த ராசிகளுக்கு கஷ்டகாலம் தொடங்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மேஷம், கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசி, மீன ராசி இந்த ராசிகளுக்கு தான் சனியுடைய இந்த உச்சமானது மிக மிக ஆபத்தாக அமைய போகுது. ஸோ இந்த ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த பரிகாரத்தை மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு செய்தாகணும். மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு செய்கிறத விட மார்ச் 6லிருந்தே செய்ய ஆரம்பிக்கணும். மேஷராசியிலிருந்து, கன்னி ராசியிலிருந்து, விருச்சக ராசியிலிருந்து, மகர ராசி, மீன ராசியில் இந்த பிறந்த அத்தனை பேருக்குமே மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே கஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியால் தலை விரித்து ஆடப்போகுது. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் அத்தனை ராசினரும் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசனை பண்ணுங்க. முதலீடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை ராசி நபர்களும் இந்த நேரம் முதலீடு செய்வதை தயவு செய்து தவிர்த்துக்குங்க. இந்த நேரம் நீங்கள் முதலீடு செய்தால் அது உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் ஏதாவது தொடங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதை கூட இப்போ தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. சனியுடைய உச்சம் டைமில் நீங்கள் எது தொடங்கினாலும் அது கண்டிப்பாக நடக்காது. என்னடா இப்படி அவசகுணமாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். சனியுடைய உச்சம் உங்களுக்கு இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது, அதனால் நல்ல விஷயங்கள் செய்யாதீங்க என்று சொல்கிறேன். அதே போல்
இந்த ஒரு சனி பெயர்ச்சி உச்சம் பெற்ற நிலையில செலவுகள் அதிகமாக இருக்கிறத கம்மி பண்ணிக்குங்க. முதல்ல நீங்க செலவுகள் பண்ணும் போது கூட பிரச்சனை கிடையாது, இப்ப நீங்க செலவுகள் பண்றது உங்களுக்கு பெரிய ஆபத்துல முடியும். அதனால இனி செலவுகள் பண்ணக்கூடிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருந்துக்குங்க. அதிகமா செலவு செய்யறத தயவு செய்து குறைத்துக்குங்க. போதிய வருமானம் கிடைக்காது, கொஞ்சமா இருக்கக்கூடிய பணத்தை வைத்து கொஞ்சமா ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க பாட்டி இஷ்டத்துக்கு செலவு பண்ணி பண தட்டுப்பாடு பண நெருக்கடியெல்லாம் அதிகரிச்சிருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த சனி உச்சம் டைம்ல கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதனால இனி வரக்கூடிய நாட்கள் பண விஷயத்துல ரொம்ப 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 விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான சனிக்கிரக பாதிப்பு இனி மெயினாக உங்களுக்கு இருக்க போது. இந்த உச்சம் பெற்ற இந்த பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த 5 ராசிக்காரங்க நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் இருக்கு. சனியுடைய இந்த உச்ச தாக்க குறைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது ரொம்ப சிம்பிளுங்க, தினமும் காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு கண்டிப்பா நீங்க சாப்பிட போவீங்க. அப்படி நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க செய்த சாதமா கொஞ்சமா எடுத்து காய வைத்து அதுல எல் கலந்து அந்த எல் கலந்த சாதத்தை காகிக்கு வைத்திருங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பித்தீங்கனாவே சனியுடைய பாதிப்புல இருந்து ஓரளவு தப்பிக்கலாம். ஸோ நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் எல் கலக்க முடியல அப்படின்னா வெறும் சாதம் நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி நீங்க சாப்பிடுங்க. யார் ஒருவர் இந்த ராசிக்காரங்க நான் சொன்னது போல காகத்துக்கு சாதம் வைத்துட்டு சாப்பிட்றீங்களோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே சனியுடைய அந்த தாக்கத்துள்ள பாதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா 2வது பரிகாரம், மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய எந்த ஒரு சனிக்கிழமையாக இருந்தாலும் சனிக்கிழமை கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு இருந்ததுன்னா அந்த இரும்பு அகல் விளக்கு கொண்டு நல்லெண்ண தீபம் ஏத்தி வழிபட்டுட்டு வரணும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்குல நல்லெண்ண தீபம் ஏத்தக்கூடிய அத்தனை பேருக்குமே சனியுடைய அந்த வீரியம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையும். ஸோ சனியுடைய இந்த உச்ச தாக்கம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க கண்டிப்பா கோவிலுக்கு போங்க, அங்கே இரும்பு அகல் விளக்கு இருக்கும். அந்த அகல் விளக்குல நல்லெண்ண முழுசா ஊத்தி தீபம் ஏத்தி எனக்கு தாக்கத்தை கொடுக்காத சனீஸ்வரா அப்படின்ட்டு வேண்டிட்டு வாங்க. நிச்சயமா சனீஸ்வரர் உங்களுடைய தாக்கத்தை வந்து குறைப்பாரு, அதாவது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை இந்த நல்லெண்ண தீபம் ஏத்துறதுனால குறைப்பாரு. அதுக்கப்புறம் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருங்குவளை மலர்கள் கிடைச்சதுன்னா அந்த மலர்கள் கொண்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. இப்போ ஒவ்வொரு பூ ஒவ்வொரு கடவுளுக்கு ரொம்ப உகந்தது, அது போல இந்த கருங்குவளை மலர் வந்து சனிக்கு ரொம்ப உகந்தது. அதனால சனி பிடித்திருக்கக்கூடிய இந்த உச்சம் பெற்ற தாக்கம் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க கருங்குவளை மலர்கள் கொண்டு சனி பகவான சனிக்கிழமை கூட கிடையாது, மற்ற நாட்கள் ஏதாவது ஒரு நாட்கள் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல அந்த பூ கிடைச்சதுன்னா அந்த பூவை கொண்டு அர்ச்சனை செய்து வாருங்க. அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நேரத்துல அந்த அர்ச்சனை செய்தாலும் சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். அதே போல வன்னி மரத்துல இருக்கக்கூடிய இலைகளை மாலைகளாக தொடுத்து சனிக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை இல்ல பிரதோஷம் இந்த மாதிரி சிவனுக்கு உகந்த ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு சிவனுக்கு வந்து அதை சாத்தி வணங்கி வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்தாலும் இந்த 5 ராசிக்காரங்க உங்களுக்கு சனியுடைய உச்ச பாதிப்புல இருந்து தப்பிக்க முடியும். ஸோ கருங்குவளை மலர் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும், வன்னி மர இலைகளை கொண்டு சிவபெருமானுக்கு மாலை தொடுத்து போடணும். ஸோ இந்த மாதிரி செய்து வந்தீங்கனாவே சனியுடைய வீரியம் உங்களுக்கு குறையும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை எப்பே காரணத்துக்கு கொண்டோ அசைவ உணவு கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமையில மீறி சாப்பிட்டீங்கன்னா அதுவும் இந்த 5 ராசிக்காரங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சனியுடைய வீரியம் இன்னும் அதிகமாகி பாதிப்பு அதிகமாயிரும். அதே போல சனிக்கிழமை தோறும் இந்த ராசியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்லெண்ண குளியல் செய்தால் கேடுதல் குறையும். ஸோ அதனால சனிக்கிழமை மறக்காம இந்த ராசிக்காரங்க எண்ணெய் குளியல் செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்களை நீங்க ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியுடைய வீரியத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த 5 ராசிக்காரங்க நீங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கான தாள்களை ஷேர் பண்ணேன். ஐ ஹோப் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா இந்த 5 ராசிக்காரங்களும் உங்களுக்கு எப்படி சேஃபா இருக்கணும் அதில் சேஃபாக இருக்கிறதுக்கு பரிகாரம் என்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்க ராசிக்கு இந்த வீடியோவில் அவங்க ராசி இருந்ததுன்னா அவங்களும் இந்த தொலைகளை தெரிஞ்சு பயனடையட்டும்.
மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்க நினைச்சீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காம பண்ணுங்க. சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.